ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளாய்ட் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். இன்ஜினியரிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, அதாவது நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், சரியா? அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 2 எக்ஸாம் நம்ம வந்து எழுதி முடிச்சிட்டோம். அப்போ ஒரு பழமொழி இருக்குது, அதாவது ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட்னு இருக்குது. ஆனால் நமக்கு என்ன ஒரு பழமொழியை எடுத்துக்கணும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். அதாவது இந்த 2 எக்ஸாம்ல இருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேதர் பண்ணீங்க, நல்லா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 மார்க் மட்டும் நம்ம ஒரு 8லேருந்து ஒரு 9 2 மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க, கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கும், சரியா? அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம எப்போ வீடியோஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் கிங் சேனல் ஆரம்பித்து போட ஆரம்பிச்சோமோ அப்போருந்து நம்ம சொல்ல விஷயத்துடைய விஷயங்கள் என்னன்னு சொல்ல போதுன்னா, 2 மார்க்கை தயவு செய்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸ் இருக்குது, சரியா? அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பாக இந்த 2 மார்க்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு இந்த 2 மார்க்ஸ் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் எழுதுறதுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அது அமைய போகுது, சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ 2 மார்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யூனிட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிஃபைன் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு ஈஸியான அதாவது எக்ஸ்பிளனேஷனில் ஈஸியாக என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 2 மார்க்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் தி அதாவது சிக்னிஃபிகன்ஸ் இன் வாட்டர் அனாலிசிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி வாட் இஸ் பிஹெச் அண்டு ஹவு டஸ் பிஹெச் இன்ஃப்ளூயன்ஸ் வாட்டர் குவாலிட்டி, சரியா? இதையும் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி வாட் இஸ் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர், கிவ் அன் எக்ஸாம்பிள், சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் இன்டர்னல் பாய்லர் வாட்டர் வித் அன் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ப்ளோ டவுன் இன் பாய்லர்ஸ், சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொத்தமாக சேர்த்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, 10 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது, சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அடுத்து நானோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்காக மொத்தமாக எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி பார்த்துங்க. மொத்தமாக ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 9 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? அதாவது வாட் ஆர் தி குவாண்டம் டாட்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிஎன்டிஎஸ், சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, இதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பாருங்கள். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருங்க பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் மொத்தமாக சேர்த்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் ஒரு 12 கொஸ்டின் இருக்குது, சரியா? இதில் வந்து ஸ்டேட் எனி 3 ஃபேக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்டிங், அதாவது கண்டினியூட்டிவ் ஆஃப் எலக்ட்ரோ எலஸ்டிக், சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரியா? கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கு என்னாச்சு பார்த்தா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல், 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து 2 மார்க்கில் வந்து அதாவது ஒரு 11 கொஸ்டின் இருக்குது. இந்த 11 கொஸ்டினையும் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் பேட்டரிஸு. பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருக்கோம். எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி பிரைமரி அண்ட் செகண்டரி பேட்டரிஸ் வித் அண்ட் சூட்டபிள் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து பிக் கொஸ்டின்லேயுமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. டிஸ்கஸ் தி இம்பார்ட் எனி 3 இம்பார்ட்டன்ட் பேட்டரி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அந்த பேராமீட்டர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு கண்டிப்பாக பார்த்துங்க, சரியா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.